ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் பறிக்க போறோங்க. இன்னும் நிறைய கத்திரிக்காய் வந்துட்டே இருக்குங்க. நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்து விதைக்கு விட்டுட்டே வரோம். ஏற்கனவே விதை எடுத்தும் வச்சுருக்கோம். அதோடய வீடியோ லிங்க் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. இதுதாங்க இன்றைக்கி நமக்கு கிடைச்ச கத்திரிக்காய். இது கூடவே வந்து நான் ஏற்கனவே வந்து தக்காளி இதெல்லாம் பறிச்சிருக்கோம். அது எல்லாமே வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து நாட்டு தக்காளிங்க பாருங்க, இன்னும் எவ்வளோ காய் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தக்காளி எல்லாமே வந்து நாம் நட்டு இப்போ வந்து 8 மாதத்துக்கு மேலே நமக்கு ஆக போகுதுங்க. இன்னும் வந்து நாட்டு தக்காளி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து புதுசாக வந்து உருண்டை தக்காளி போட்டிருக்கோம், அதுவும் வந்து இப்போ 1 மந்த்தாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து 8 மாதம் வரணும்னா இதில் பாருங்கள், காஞ்ச இலை எதுவுமே இருக்காது. அதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. செடி வந்து நல்லா நிற்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சி வச்சு கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து இதுக்கு வந்து இது வந்து வாடாமல் இருக்கிற அளவுக்கு அப்போனா டெய்லியும் வந்து ஒரு டைம் வந்து விடணும் இதுக்கு தண்ணி கண்டிப்பாக. இது வந்து வாடாமல் இருக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து உரம் வந்து நம்ம மண்புழு உரம் போடுறோம். அதுக்கப்புறமா வந்து வேப்ப முன்னாக்கு கரைசல் ஊற்றுவோம். அதுக்கப்புறமா வந்து புழு பூச்சி இந்த மாதிரிலாம் இருந்தால் வேப்ப முன்னாக்கு கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். பழைய சாதத்தோட தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். காய்கறி கழிவோட தண்ணி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றிட்டுருக்கோங்க எல்லா செடிகளுக்கும். ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து வாழைப்பழத்தோல் ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா அதை அரைச்சி அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றலாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து தக்காளி வந்து 1 இயருக்கு மேலேயே வருங்க. வாங்க, இன்னும் நிறைய செடியில் வந்து இந்த 8 மாதத்துக்கு மேலேயே இந்த செடி இருக்குது. இன்னும் நிறைய தக்காளி இருக்குது, பார்க்கலாம். பாருங்கள், செடி வந்து இந்த மாதிரி தான் காஞ்சி இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணுங்க. ஸோ எல்லா செடியும் கட் பண்ணியாச்சு, இதுக்கு இனிமேல் கட் பண்ணி விட போகிறோம். காய் பார்த்தீங்களாங்க, நிறையா இருக்குது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ வந்து பீக்கங்காய் பறிக்க போகிறோம். இது வந்து நம்ம தோட்டத்தில் பறித்த தக்காளிங்க. இது வந்து உருண்டை தக்காளி, இது வந்து நாட்டு தக்காளி. பார்த்தீங்களாங்க, நாட்டு தக்காளி வந்து இப்போ வந்து 8 மாதத்துக்கு மேலே வருதுங்க. 8 மாதத்துக்கு மேலே ஆகுது இது வந்து. ஸோ நாம் சொன்ன எல்லா விஷயமே பண்ணுங்கள் கண்டிப்பாக. மண்ணுக்கு வந்து மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறமா வந்து கோகோ பிட் எல்லாமே கலந்து போட்டுக்கோங்க. அதோட லிங்க் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மண்புழு உரம் போடுங்க. பழைய சாரத்தோட தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டீத்தூள் கரைசல் செடிகளுக்கு ஊற்றுங்க. வேப்பம் முன்னாக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு வந்து வேர்க்கு பக்கத்தில் ஊற்றலாம். அப்புறம் 6 வகை கரைசல் ஒன்று இருக்கும், அதுவும் வந்து ஊற்றுங்க. அதுக்கப்புறமா வந்து கம்போஸ்ட் உரம் நம்மளே தயாரித்து போடலாம். அதுக்கப்புறமா வந்து காய்கறி கழிவோட தண்ணி, அதுக்கப்புறமா பெருங்காய கரைசல், இது எல்லாமே வந்து நாம் வந்து யூஸ் பண்ணலாங்க செடிகளுக்கு. நம்ம செடி வந்து ஒன்றுமே ஆகாது, நமக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நான் எல்லாத்தோட லிங்க்கும் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.